ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சங்கீதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு முக்கியமான, அதுக்கப்புறம் ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான் நம்ம பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி. இந்த டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச சில ப்ராக்டிக்கல் டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா எப்போதுமே கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு இல்லையா. எனக்கு தெரிஞ்சதான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். டிப் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருமே இப்போது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வெளியே போகிறதே இல்லை. நம்ம எப்போ வெளியே போகிறது இருந்தாலும் அந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. சார்ஜ் போட்டு இல்லை அப்படின்னா நமக்கு முக்கியமான சமயத்தில் அந்த ஃபோன் யூஸ் ஆகாமலே போயிடும். ஸோ ஒரு பவர் பேங்க்கோ இல்லை ஃபுல் சார்ஜோ போட்டுட்டு நீங்கள் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் எந்தெந்த ஆப் வந்து உங்களுக்கு சார்ஜை ஜாஸ்தி இழுக்குதோ அந்தந்த ஆப்பை நீங்கள் வந்து அப்போதைக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சிலதெல்லாம் பேக்ரவுண்டில் ஓடும், ஒன்றும் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் வந்து ரொம்ப நேரம் நிற்கும். ஸோ நம்ம எங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறோம், எவ்வளோ நேரம் ஆகும் திரும்பி வர்றதுன்றதை கால்குலேட் பண்ணி நீங்கள் அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிப் நம்பர் ஒன். டிப் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு பேரை உங்களோட க்ளோஸ்டு சர்க்கிளில் இல்லை க்ளோஸ்டு குரூப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது அப்பா அம்மாவாக இருக்கலாம், அப்பா அம்மா இல்லை அண்ணன் தங்கச்சி, யாராவது உங்களோட வயசானவங்களோ இல்லை சின்னவங்களோ, யார் உங்களை நம்ப முடியுமோ ஒரு மூணு பேர், அப்பா அம்மா உங்கள் தங்கச்சி ஆர் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை யாராவது ஒருத்தவங்க, அந்த மாதிரி மூணு பேரை ஒரு குரூப்பாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனில் அவங்க கான்டாக்டை எப்பையும் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஸ்பீட் டயல்லையோ இல்லை எப்பவும் ரெகுலர் கான்டாக்ட்ஸாகவும் நீங்கள் அவங்கள வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டிப் வந்து நிறைய விஷயத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் அடுத்து வர டிப்ஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து டிப் நம்பர் டூ. டிப் நம்பர் த்ரீ வந்து, இப்போது நம்ம ஃபேமிலியோட இப்போ சுற்றி நடக்கிற எந்த விஷயமும் சரியில்லை, பொள்ளாச்சி இஷ்யூ ஆகட்டும், இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னே ஆயினவரத்தில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்க, அந்த மாதிரி எந்த இஷ்யூவாக இருந்தாலும் சரி, இதுக்கு மெயின் ரீசன் வந்து நம்ம பேரண்ட்ஸோடையோ இல்லை நம்ம வீட்டு பெரியவங்களோடையோ நம்ம க்ளோஸாக மனம் விட்டு பேசுறது இல்லை அப்படிங்கிறது என்னோட ரொம்ப ஹம்பிள் ஒப்பீனியன். இதுக்கு நிறைய பேர் சண்டைக்கெல்லாம் வந்திருக்காங்க நான் சோஷியல் மீடியாவில் சொல்லும்போது, அதை பற்றி எனக்கு தெரியாது, பட் இதுதான் என்னோட கருத்து. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஃபேமிலியோட உட்காந்து ஒரு கோட் வேர்டை நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கோட் வேர்டு வந்து எவ்வளோ சில்லியாக வேணால் இருக்கலாம், இல்லை காமெடியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த கோட் வேர்டு வந்து உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கோட் வேர்டை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும், நீங்கள் இப்போ அப்பா அம்மா அண்ணா தங்கச்சி அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க நாலு பேர் மட்டும் உட்காந்து அந்த கோட் வேர்டை டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கோட் வேர்டு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கடவுள் புண்ணியத்தில் நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன், அந்த மாதிரி என் வியூவர்ஸ்க்கு யார் பார்க்குறவங்களுக்கும் நடக்கவே கூடாது. ஆனால் சப்போஸ் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கோட் வேர்டை நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ்ஸாகவும், இந்த குரூப் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா க்ளோஸ்டு குரூப், அந்த குரூப்புக்கு நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ்ஸாகவும் இல்லை ஒன்றுமே இல்லை கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களால் பேச முடியாதுன்னா கூட கால் பட்டனை டீட்டெயில்டாக எதுவும் சொல்ல முடியாட்டி கூட ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு செகண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியோ ஃபோன் எடுத்துருவாங்க. எடுத்தது தெரிஞ்ச உடனே இந்த கோட் வேர்டை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. ஸோ எதிராளிக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது புரியாது, ஆனால் உங்கள் ஃபேமிலி ஆளுங்களுக்கு என்னமோ பொண்ணோ கஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க உங்களை ரீச் பண்ண எப்படியாவது ட்ரை பண்ணுவாங்க, அதை நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பட் இந்த கோட் வேர்டை டிசைட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நம்ம முக்காவாசி ஓலாவோ ஊபரோ இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு நம்ம போகிறோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்லை. ஸோ இந்த மாதிரி ஓலா ஊபர்லேருந்து வர பிரச்சனையை முக்காவாசி சமாளிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நாலு இன்ஃபர்மேஷன், அதாவது
இந்த டிரைவரோட பேர், டிரைவரோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் அந்த காரோட நம்பர், அப்புறம் நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம், இந்த நாலு இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம நம்மளோட மெசேஜிங் சர்வீஸ், அதாவது வாட்ஸ்அப்பு, எஃபி இதெல்லாம் இல்லாமல் சாதாரண மெசேஜிங் சர்வீஸ் நம்ம ஃபோனில் இருக்கு இல்லையா, அதில் இந்த நாலு டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணியோ டைப் பண்ணியோ நம்ம அந்த க்ளோஸ்டு குரூப் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க மூணு பேருக்கும் நாலு பேருக்கும் மட்டும் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் அனுப்பி வச்சிடலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எப்போ வேணால் யூஸ் ஆகலாம், யூஸ் ஆகாமல் போகலாம். இந்த நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் போயிட்டு வந்தப்புறம் அவங்க அதை டெலிட் கூட பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் அந்த காரில் ஏறுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் டு டிஸ்டன்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்றது தெரியும். சப்போஸ் இந்த 1 hour கேப்லேயோ இல்லை 1.5 hour கேப்லேயோ நீங்கள் அங்கே போகலை அப்படின்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணலாம், ஏதாவது ஒன்று சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் அனுப்பி வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்த இன்ஃபர்மேஷனை நான் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய டைம் நீங்கள் அனுப்ப வேண்டிய ஆளுங்க வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு டேட்டா தீர்ந்து போயிருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். நீங்கள் நிறைய டைம் நினைக்கலாம் நான் வந்து லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் ஸோ அவங்க என்னை ட்ராக் பண்ணிக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இது வந்து நீங்கள் அது செய்கிறது செய்யுங்க, ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் இன்டர்நெட் தேவையில்லை, ப்ளஸ் இதுக்கு வந்து சார்ஜ் கம்மியாக இருந்தால் கூட போதும், வெறும் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் பார்க்க போகிறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 6-7 years நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன டிப் தான் இது, நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேண்ட்பேக்கை எப்போதும் சுத்தமாக க்ளீனாக நம்ம ஹேண்ட்பேக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க. குப்பையாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாகவே அவசரத்துக்கு ஏதாவது தேவை அப்படின்னாலும் நீங்கள் எடுக்கவே முடியாது. ஹேண்ட்பேக்கை எப்போதும் நீட்டாக க்ளீனாக வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா? ஸோ ஹேண்ட்பேக்கை எப்போதும் நீட்டாக வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான டிப்பு கிடையாது, ஆனால் ரொம்ப ரொம்ப தேவையான டிப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், உங்கள் ஹேண்ட்பேக்கில் மூணு விஷயம் முக்கியமாக இருக்கணுங்க, இல்லை நாலு விஷயம் முக்கியமாக இருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டார்ச் லைட்டு, நிறைய சைனா மாடல் வரும், வேலை செய்தான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்பப்போ பேட்டரியை மாற்றிட்டு ஒரு டார்ச் லைட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன காம்பேக்ட் கொடை, இது இருக்கணும். மூணாவது வந்து ஒரு பெப்பர் ஸ்ப்ரே. நாலாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பென் நைஃப். இந்த நாலு ஐட்டமும் இருக்கும். இந்த நாலு ஐட்டமும் என்ன யூஸ்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டார்ச் லைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல நீங்கள் சப்போஸ் ஒரு ஒரு பப்ளிக்கில் நடந்து போயிட்டு இருக்கு, திடீர்னு பவர் கட் ஆகிடுது, அப்போ இருட்டாயிடும். ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் டார்ச் லைட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் மொபைலில் சார்ஜ் இல்லைன்னா என்ன செய்வீங்க? அப்போ இந்த டார்ச் லைட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அப்போ நீங்கள் லைட் அடிச்சுட்டு இருட்டில் நம்ம மேலே யார் கை வைக்கிறா என்ன ஏதுன்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்று, இது மாதிரி நான் நிறைய சொல்லலாம், நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவாக யூஸ் எதுக்கு யூஸ் பண்ணலான்றதை பார்த்துக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடை. கொடை வந்து இப்போ சம்மர் சீசன், உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இன்னொன்று, இந்த கொடையை வந்து நீங்கள் ஆயுதமாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் கொடையை விரித்து கழுத்து பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா முக்கால்வாசி செயின் ஸ்னாச்சிங்க நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று, யார் பின்னாடி வந்தாலும் சரி ஒரே அடி கொடையை வச்சு நீங்கள் அவங்கள வந்து அதாவது நிலக்குலையை வச்சிடலாம். அடுத்த செகண்ட் அவங்க என்ன ஆவாங்கன்றது அவங்களுக்கு தெரியாதபடிக்கு நீங்கள் அவங்கள பண்ணிட்டீங்கன்னா அந்த கேப்பில் நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூணாவது வந்து பெப்பர் ஸ்ப்ரே. பெப்பர் ஸ்ப்ரே வந்து இப்போ எல்லா ஃபார்மசியில், மெடிக்கல் ஷாப்பில், எல்லா இடத்துலையும் கிடைக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அமேசான்லேயும் இருக்குது, நான் லிங்க் கிடச்சா உங்களுக்கு போடுறேன். பெப்பர் ஸ்ப்ரே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பெப்பர் ஸ்ப்ரேனால் மூணு திறன் காலியாயிடும். அதாவது கண்ணு தெரியாது, காது கேட்காது, மூச்சு விட முடியாது, வாய் பேசவும் முடியாது. இது நாலு விஷயமே நீங்கள் அந்த பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறதுனால எதிராளிக்கு காலியாயிடும். அவனுக்கோ அவளுக்கோ ஒரு 5-6 minutes என்ன நடக்குதுன்னு புரியாது. அந்த 5-6 minutes நீங்கள் தப்பிச்சு ஓடுறதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான வசதியும் இருக்கும். ஸோ பெப்பர் ஸ்ப்ரேவை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இதை நான் ஏன் வந்து வாங்கிக்கிறது பெருசு கிடையாது, பட்
உங்கள் ஹேண்ட்பேக்கில் அது எடுக்கிற இடத்துல வசதியாக வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹேண்ட்பேக்கை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு முக்கியமான ரீசனும் இதுதான். இந்த நாலு ஐட்டமும் அவசரத்துக்கு எடுக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நாலாவது ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பென் நைஃப் வந்து பெரிய இந்த அளவு பெப்பர் ஸ்ப்ரே அளவுக்கு தூரத்துலேருந்து யூஸ் பண்ண முடியாது. ஆனால் உங்களை நெருங்கி வரும்போது அந்த சின்ன பென் நைஃபை வச்சு அவங்க முகத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துலையோ ஒரு கோடு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் வரும். சரி, இந்த பொண்ணுக்கு தைரியம் இருக்குது, நம்ம கிட்ட நெருங்கிறதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வரும். அந்த 2 நிமிஷம் கேப் கூட உங்களுக்கு போதும் தப்பிச்சு ஓடுறதுக்கு. ஸோ இந்த பென் நைஃபு, டார்ச்சு, பெப்பர் ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் கொடை, இது எல்லாமே வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் எப்போதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்சர்வேஷன் பவர், அதாவது அலர்ட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கிற விஷயத்தை எப்போதும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து நீங்கள் வந்து வளர்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எப்படி வளர்த்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து இப்போ நம்ம நிறைய பேருக்கு மழுங்கி போயிருக்கு. நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்றதை பற்றி நம்ம யோசிக்காத படிக்க வச்சிருக்கிறது வந்து இந்த சோஷியல் மீடியா. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வரும், ஃபேஸ்புக்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், ஏதாவது ஒன்று வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபோன்லேயும் மூழ்கி போகிறதுனால நம்மளுக்கு சுற்றி நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாத போது. ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்காத படிக்க எப்போதுமே நம்மளை அலர்ட்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்னு நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எப்போதுமே ஒரு இடத்துக்கோ இல்லை ஒரு புது இடத்துக்கோ பஸ்ஸில் போகிறீங்களோ எங்கேயாவது போகும்போது சுத்தும் முத்தும் பாருங்கள். நமக்கு இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான தப்பு நடந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னாவோ நம்ம தப்பிச்சு ஓடுறதுக்கோ இல்லை ஆயுதமோ ஏதாவது ஒன்று பக்கத்தில் இருக்கான்றதை எப்போதும் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. யூஸ் ஆகலைன்னா ரொம்ப சந்தோஷம், பட் கண்டிப்பாக தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நடந்து போய்கிட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு யாராக வராங்க, இல்லை உங்களுக்கு அவங்கள பிடிக்கல, இல்லை அவங்க பார்வை சரியில்லைன்னா பக்கத்தில் டக்குன்னு பாருங்கள், ஏதாவது ஒரு குச்சியோ இல்லை ஏதோ ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. அவங்க நம்மளை பிரச்சனை பண்ணாமல் போயிட்டாங்கன்னா ஓகே, சப்போஸ் பிரச்சனைனா உங்களுக்கு அந்த குச்சியோ இல்லை ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்போதும் சுற்றி இருக்கிற இடத்த வந்து நம்ம அலர்ட்டாக கவனித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவும் ஒரு முக்கியமான டிப்பு தாங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஃப்டி ஆப்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டே வந்து நமக்கு நிறைய சேஃப்டி ஆப்ஸ் வந்து இப்போ கொடுக்குறாங்க. நான் ஏதாவது ஆப் லிங்க் இருந்ததுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் எப்போதும் நோட் பண்ணி இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ், அதாவது சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர், அதுக்கப்புறம் லேடிஸ் ஹெல்ப்லைன் நம்பர், இந்த ட்ரெயினில் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதெல்லாமும் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை, சப்போஸ் யாருக்கோ ஏதோ விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் போய் டைரெக்டாக ஹெல்ப் பண்ண முடியாட்டி கூட நீங்கள் இந்த நம்பருங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகலாம். ஏதோ நம்மளால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப்பை நம்ம யாருக்காவது செய்யணும்ல. ஸோ இந்த நம்பர்ஸை நீங்கள் ஃபோனில் எப்போதும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ப்ராக்டிக்கலாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன தைரியம், இந்த இடத்துல தைரியம் இருக்கணுங்க, தில்லு அது இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் யூஸ் ஆகும், யூஸ் பண்ணவும் முடியும். ஏன்னா நம்ம அலர்ட்டாவோ இல்லை மனசில் தைரியம் இல்லை பயம் இருக்குது அப்படின்னாவோ இந்த டிப்ஸ் எதுவுமே நமக்கு ஞாபகம் வராது, நம்மளால் யூஸ் பண்ண முடியாமலே போயிடும். ஸோ பொண்ணுங்க தயவு செய்து பயப்படாதீங்க. எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் தெளிவாக நிதானமாக யோசித்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்காதீங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட நிறைய பேசுங்க, எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். அட் த சேம் டைம் வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேசுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றதை பற்றி தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டும் நடந்தாவே நிறைய இந்த மாதிரி இஷ்யூஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ நிறைய இந்த இஷ்யூஸ்க்கு அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா
இங்கே போகாத, அங்கே போகாத, அவங்கள பார்க்காத, இதை பேசாத, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத, டிக்டாக் யூஸ் பண்ணாத, ஃபேஸ்புக் எதுவுமே தேவையில்லை. எல்லாமே நீங்கள் ஆஸ் யூஷுவல் பண்ணலாம், ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸ்ட்ரேஞ்சர்ஸ், தெரியாதவங்க கிட்டேருந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தெரிஞ்சவங்க, நீங்கள் டைரெக்டாக பேசி யார் மூலமாக தெரியும் அப்படிங்கிறவங்க மட்டும் யோசித்து அக்செப்ட் பண்ணுங்கள். அது கூட பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, ஜாலியாக இருங்க, தைரியமாக தில்லாக இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய நடக்கும். நம்ம இதுலேருந்து வெளியே எப்படி வர்றது, எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கணும். தயவு செய்து நொடிஞ்சு போயிடாதீங்க. அதுதான் வந்து நிறைய பேரோட பலம். அதனால் ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ நான் சொல்ல வந்த மெசேஜ் இதுதான். ஹாப்பியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, பயமே இருக்கக்கூடாது. சரியா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை பை.